பயிற்சி 1.1 எண்ணியல். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா கீழ்காணும் தசம எண்களை அதற்கு அருகிலான முழு எண்ணிற்கு முழுதாக்குக. ரவுண்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். நீங்கள் ஒன்றும் இல்லை, மிக எளிமையான ஒன்று சொல்கிறீங்க ஆரம்பிச்சுங்க. 5, 6, 7, 8, 9 போன்ற எண்கள் வந்திருந்தால் +1 செய்யணும்னு ஞாபகிச்சுக்கோங்க. 0, 1, 2, 3, 4, 5, 4 இந்த எண்கள் வந்ததுன்னா நாம் எந்த எண்ணையும் ஆட் பண்ணக்கூடாது, சேர்த்தக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த முதல் கணக்கு பாருங்கள், 8.71 முழு எண்ணிற்கு, அதாவது ஹோல் நம்பர், நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படிங்கிறாங்க. இப்போ புள்ளிக்கு வலது பக்கம் ரைட் சைடில் இருக்கிற நம்பரை பாருங்கள், 7 இருக்குது. 7 5, 6, 7, 8, 9 நான் சொன்ன மாதிரி இந்த 5, 6, 7, 8, 9 இந்த எண்கள் வந்திருந்தால் முன்னாடி இதுக்கு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிக்கங்க. அப்போ 8 ஒன்றை கூட்டுங்க, 9. இவ்வளோதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த வழியை பார்த்தீங்கன்னா 26.01 இப்போது புள்ளிக்கு வலது பக்கம் பாருங்கள், 0 இருக்குது. 0, 1, 2, 3, 4 வந்துன்னா எந்த நம்பரையும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன நம்பர் மட்டும் போட்டுக்கலாம், 26 மட்டும் போட்டுக்கலாம். அடுத்த சம் வந்து பார்த்தீங்கன்னா 69.48. இப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் வலது வாரத்தில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 4. அப்போ எந்த எண்ணையும் சேர்த்தக்கூடாது. ஸோ 69, அவ்வளோதான் ஆன்சர். 103.72 இப்போ இந்த சமுக்கு வந்து நீங்கள் வந்து எதுனே சொல்லுவீங்க, பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 7 இருந்தால் முந்தின எண், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணோட நீங்கள் ஒரு 1 அப்படிங்கிற சிரிக்கணும். 3, 1, 4 ஸோ இது 104 மாறிடும். 104 ஓகே. அடுத்து 5th சம் பாருங்கள், 49.84 இதில் பாயிண்ட்டுக்கு வலது வரம் பாருங்கள், 8 இருக்குது. 8 இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இருக்கிற என்னோட ஒன்று சேர்த்தணும். 49 சேர்த்துனா என்னங்க, 50. அடுத்து 101.35 3 அப்படின்னு இருக்கிறதுனால எந்த எண்ணையும் சேர்த்த வேண்டியதில்லை. ஸோ 101. அடுத்து கணக்கு 39.814 புள்ளிக்கு வலது வர 8 இருக்கிறதுனால ஒரு 1.5 சேர்த்திக்கிறோம். 39 ஒன்றை சேர்த்துனா எவ்வளோங்க, 40. 1.23 அடுத்த கணக்கில் இப்போ 2 இருக்கிறதுனால எந்த எண்ணையும் சேர்த்த வேண்டியதில்லை. ஸோ 1. இதுதான் என்னுடைய ஆன்சர். இந்த செகண்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே ஒரு நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்கள், 364.785 ஒரு நம்பர் எழுதியிருக்கேன் இல்லைங்களா. இந்த புள்ளிக்கு இடது புறத்தில் இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பர்லாம் இது 1, 10, 100 சொல்லி போயிடுவீங்க. இது 1, இது 10, இது 100 சொல்லி போயிடுவீங்க. ஆனால் புள்ளிக்கு வலது புறத்தில் வரக்கூடிய எண்களுடைய இடமதிப்பை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 10 இடம், இந்த 8 வந்து 100 இடம், இந்த 5 வலது பக்கம், அதாவது ரைட் சைடில் 3 ஸ்தானத்தில் வரத 100 இடம் அப்படி தான் நம்ம சொல்லணும். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 இருக்குது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து ரைட் சைடில் இருக்கிற முதல் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த 7 என்னென்னு சொல்லுவோம்னா 10th பிளேஸ். இந்த 8 இருக்கிறது என்னன்னு சொல்லிங்கன்னா பாயிண்ட்லேருந்து 2nd பிளேஸில் இருக்குது, 100th பிளேஸ் அப்படிமோ. பாயிண்ட்லேருந்து 3rd இடத்துலேருந்து 5 இருக்கிறதுனால, வலது புறத்தில் இருக்கிறனால, ரைட் சைடில் இருக்கிறதுனால இதே 1000th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம் போட முடியும். இப்போ இந்த 2nd கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரவுண்ட் ஈச் டெசிமல் நம்பர் டு த கிவன் பிளேஸ் வேல்யூ. கீழ்காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இடம் மதிப்பிற்கு முழுதாக்குங்க. இப்போ பாருங்கள், 5992 5.992 ஒரு நம்பர் கொடுத்துட்டு 10th பிளேஸ் வச்சு இதை முழுமையாக்கி சொல்லுங்கள், ஹோல் நம்பராக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று, 5.992 அவங்க எந்த பிளேஸ் சொல்கிறாங்க, 10th பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க, 10 இடம் அப்படின்னா புள்ளியிலேருந்து வலது பக்கம் ரைட் சைடில் முதல்ல இருக்கிறது என்ன தான், அப்போ அந்த எண்ணை பார்க்கக்கூடாது. அவன் என்ன நம்பர் குறிப்பிட்றாங்களோ அந்த எண்ணை பார்க்காம அதுக்கு அருகாமையில் இருக்கிற எண்ணை பார்க்கணும். இங்கே பாருங்கள், 9 இருக்குது, 9 அருகாமையில் இருக்கிற எண்ணு பாருங்கள், 9 ஏறோ மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் முந்தின எண்ணோட 1 ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5, 6, 7, 8, 9 போன்ற எண்கள் வரும்போது முந்தின எண்ணோட நாம் வந்து ஒரு எண்ணை கூட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், 9, 1 என்னங்க, 0. புள்ளி இருக்குது இல்லைங்களா, ஆனால் புள்ளி 1, 9, 1, 10 1, 9, 10 0 புள்ளி வச்சுக்கிட்டேன், மீதி 1 வருது இல்லைங்க, அந்த 1 எடுத்து 5 மாதிரி வச்சு கூட்டுங்க, 6.0 இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள், 21.805 இது வந்து 100th பிளேஸ்க்கு பாருங்கள், 100 இடம் செக் பண்ணுங்கன்றாங்க. 100 இடம்னா புள்ளியிலேருந்து வலது பக்கம் 2nd பிளேஸ். சரி, அப்போ அந்த நம்ம அடிக்கோடிட்ட இடத்த பார்க்கக்கூடாது, அவங்க மென்ஷன் பண்ண இடத்த பார்க்கக்கூடாது, அதுக்கு ரைட் சைடு வலது பக்கம் இருக்கிற நம்பர் தான் பார்க்கணும். எந்த எண் பார்க்கணும், அடுத்த எண், அது 5. 5, 6, 7, 8, 9 தான் நாம் எந்த பிளேஸ் சொல்கிறோமோ அந்த பிளேஸ்க்கு கூட 1 கூட்டிக்கலாம். ஸோ கூட்டலாம். 0, 1 என்னங்க, 1. 8.8 மீதி 21 இருக்குங்க, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 21.8
8-1 இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தபடிய பார்த்தீங்கன்னா மூன்றாவது கணக்கு 35.0014 இது வந்து 1000th place, 1000th place, 1000th place அப்படிங்கிற இடத்த செக் பண்ண சொல்கிறாங்க. புள்ளிலேருந்து மூன்றாவது பிளேஸ்பா, இது 10-1, இது 1000th place, 100th place, இது 1001. 1001ங்கிற நம்பரை அடிக்கோடு இட்டமுள்ளே அந்த இடத்த பார்க்கக்கூடாது, அதுக்கு வலது பக்கம் இருக்கிற இடத்த பார்க்கணும். 4, 0, 1, 2, 3, 4 எண்கள் வந்து எந்த எண்ணையும் கூட்டக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நம்ம அந்த எண்கள் அப்படியே இந்த அடிக்கோடிட்ட வரைக்கும் எழுதிக்க வேண்டியதான், எந்த எண்ணை சேர்த்தாலும் இந்த எண் மாறாது. 35.0001 இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 1 places of decimal, கீழ்காணும் தசம எண்களை 1 தசம இடத்திருத்தமாக மாற்று. இந்த 1 தசம இடத்திருத்தம், 2 தசம இடத்திருத்தம், 3 தசம இடத்திருத்தம் அப்படின்னு சொல்கிறதுல எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 places of decimal, 2 places of decimal, 3 places of decimalங்கிறது எதை குறிக்குதுன்னா புள்ளியிலேருந்து ரைட் சைடு, அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய முதல் நம்பரை தான் 1 தசம இடத்திருத்தம்னு சொல்கிறாங்க. புள்ளியிலேருந்து வலது பக்கம் ரைட் சைடில் 2வது நம்பரை தான் 2 தசம இடத்திருத்தம், 2 places of decimal அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 places of decimal தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் 123.37, 123.37. இப்போ ஃபஸ்ட்டு டெசிமல்னா 3 அப்படிங்கிறத பார்க்கணும், பட் அந்த எண்ணை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, அதற்கு அருகாமையில் ரைட் சைடில் இருக்கிற நம்பரை பார்க்கணும். இப்போ இங்கே 7 இருக்கிறதுனால இந்த 3 கூட்டிக்கலாம். அப்போ 3-1 என்னங்க வரும், 4 வந்துருச்சு. 1, 2, 3 மாற்றம் இல்லை அப்படியே எழுதிக்கலாம். 1, 2, 3.4 இதான் அதனுடைய ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இப்போ இதுவும் வந்து 1 places of decimal, 1 தசம எடுத்திருத்தமாக பார்க்க சொல்கிறாங்க. புள்ளியிலேருந்து வலது பக்கம் ஃபஸ்ட் நம்பரை பார்க்கணும், அதுக்கு அடிக்கோடு போட்டுக்குங்க, பட் அந்த நம்பரை வச்சு முடிவு பண்ணக்கூடாது, அதற்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பரை பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 7 நம்பரை பார்த்தீங்க, இப்போ இங்கே என்ன நம்பர் பார்ப்பீங்க, 9. வெரி குட். அப்போ 9 இருக்கிறதுனால ஒரு எண்ணை கூட்டிக்கலாம். இப்போ 9-1 என்னங்க, 10. 10க்கு 0 புள்ளி, மீதி 1 வரும். அந்த 1.5 இந்த 19 கூட்டி என்ன வருங்க, 20. 20.0. ஓகே நெக்ஸ்ட் டைம் தேர்ட் சம் பாருங்கள். 910.546 இல்லைங்களா, 910.546. இப்போது எந்த எண்ணை பார்க்கணும், 5 பார்க்கணும். 1 தசம எடுத்திருத்தங்கிறனால, 1 place of decimalங்கிறனால நெக்ஸ்ட் நம்பரை நாம் பார்க்கணும், 4 பார்க்குறோம். 4ங்கிற எண் 0, 1, 2, 3, 4 என்ற எண்கள் வந்தால் எந்த எண்ணையும் நாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன இருக்குதோ அது வரைக்கும் எந்த அடிக்கோடு போட்டோமோ ஃபஸ்ட்டு வந்து அடிக்கோடு போட்ட வரைக்கும் அப்படியே மாற்றம் இல்லாமல் எழுதிக்கோ. 910.5 இதான் இதனுடைய ஆன்சர். ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 2 places of decimal, கீழ்காணும் தசம எண்களை 2 தசம இடத்திருத்தமாக மாற்று. இப்போ அந்த 3 கணக்கை எழுதியிருக்கிறேன். புள்ளியிலேருந்து 2 தசம எடுத்திருத்தோம்னா புள்ளியிலேருந்து 2வது எண்ணுக்கு அடிக்கோடு போடுங்க, புள்ளியிலேருந்து 2வது நம்பருக்கு அடிக்கோடு போட்டுக்குங்க. நான் பாருங்க 3 கணக்கு அடிக்கோடு போட்டேன். ஓகே எந்த அடிக்கோடு போட்டோமோ அண்டர்லைன் பண்ண நம்பரை விட்டுட்டு அதுக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பரை தான் நாம் பார்க்கணும். இங்கே 5 பார்க்கணும், இந்த கணக்கில் 3.5 பார்க்கணும், இந்த கணக்கில் 7 பார்க்கணும். இப்போ பாருங்க 5 இருக்கிறதுனால 5, 6, 7, 8, 9 என்ற எண்கள் வருதுனால இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட ஒன்றை ஆட் பண்ணிக்கலாம், 5, 3, 6. ஸோ எந்த நம்பர் வேறு சேஞ்சஸ் கிடையாது, 87.76 இதான் என்னுடைய ஆன்சர். இப்போ பாருங்கள் இங்கே 3 இருக்குது, அடிக்கோடு இட்ட எண்ணுக்கு அடுத்த எண்ணை பார்க்கணும், 3 பார்க்கணும், அம்புக்குறி போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ நீங்கள் எந்த 3 இருக்கிறனால 0, 1, 2, 3, 4 எண்கள் வந்து எந்த எண்ணையும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இருக்கிற நம்பர் அடிக்கோடு இட்ட வரைக்கும், முதல்ல ஆரம்பித்து அடிக்கோடு இட்ட எண் வரைக்கும் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். 301.5. ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 79.997, 79.99997. ஓகே இப்போது 9, 10th place, 1 தசம எடுத்திருத்தனா 2 places of decimal, அதாவது 10th place அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இது வந்து 2 places of decimal, 2 தசம இடத்திருத்தம் அப்படிம்பாங்க. இப்போ அதுக்கு அந்த எந்த அடிக்கோடு இட்டமோ அந்த எண்ணை பார்க்காம அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வலதுபுற எண்ணை பார்க்கணும். 7, 6, 5, 6, 7, 8, 9 போன்ற எண்கள் தான் ஒரு எண்ணை கூட்டிக்கலாம். 9-1 எவ்வளோங்க, 10, 10க்கு 0, மீதி 1. அந்த 1, 9 எவ்வளோங்க, 10, 10க்கு 0, மீதி 1. புள்ளி இருக்குதுனால புள்ளி வச்சுக்கிறேன், 1, 9, 10க்கு 0, மீதி 1. 1, 7, 8, 80.00 இதான் என்னுடைய. 5th sum பாருங்க, ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 3 place of decimal, கீழ்காணும் தசம எண்களை 3 தசம இடத்திருத்தமாக மாற்று. இப்போ 3 எண்கள் எழுதியிருக்கிறேன், புள்ளியிலேருந்து வலது வர 3வது எண்ணை பாரு, அதை பொறுத்து முடிவு செய்யுங்கிறாங்க. தேர்ட் பிளேஸ்
அப்போ நாம தேர்ட் பிளேஸ்க்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டேன். அப்போ தேர்ட் பிளேஸ் அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்க்க கூடாது, அதற்கு வலது புறம் ரைட் சைடில் இருக்கிற நம்பரை தான் பார்க்கணும். இங்க 3 பார்ப்பீங்க, அடுத்த கணக்கில் 5 பார்ப்பீங்க, அடுத்த கணக்கில் என்ன பார்ப்பீங்க 0 பார்ப்பீங்க. இப்போ பாருங்க 3 இருக்கிறதுனால இதை வச்சு முடிவு போறோம். 3 இருக்கிறதுனால 0, 1, 2, 3, 4 இந்த எண்கள் வந்தால் எந்த எண்ணையும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ முதல்ல ஆரம்பிச்சு 2 ஆரம்பிச்சு இந்த அடிக்கோடு போட்ட எண் வரைக்கும் எந்த மாற்றம் இல்லாமல் எழுதிக்கலாம். இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1251.2345 என்ற எண் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் தேர்ட் பிளேஸ் ஆஃப் டெசிமல், 3 தசம இடம் திருத்தங்கிறனால 4 அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும், 5 எண் 5, 6, 7, 8, 9 என்ற எண்கள் வந்தால் முந்தின எண் அடிக்கோடிட்ட எண்ணோட ஒன்றை கூட்டிக்கலாம். 4, 3 எவ்வளோங்க 5, 3, 3 2, 2.1251 எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்த சம் பாருங்க 61.00203 இதில் 3 தசம இடத்திருத்தம், 3 பிளேஸ் ஆஃப் டெசிமல்ங்கிறது 2 குறிக்கும், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த எண் 0, 0, 1, 2, 3, 4 என்ற எண் வந்தால் எந்த எண்ணையும் ஆட் பண்ண முடியாது அடிக்கோடு போட்ட எண்ணோட. ஸோ நாம் என்ன பண்ணலாம், இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பர் 6 ஆரம்பித்து இந்த அடிக்கோடு போட்ட நம்பர் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அப்படியே எழுதிக்கிறோம் 61.002. தட்ஸ் ஆல்.